அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நடக்க போகிற செகண்ட் பேப்பரில் 10th தமிழ் செகண்ட் பேப்பரில் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டைமை மேனேஜ் பண்ணி எழுதுறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் சிறப்பாக 100 மார்க்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ 100 மார்க்கு அட்டன் பண்ணும்போது நாம் ஹை ஸ்கோர் பண்ண முடியும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. 1 வேர்ட் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுதல் 5 மார்க் இருக்குது. கோடிட்டிடங்களின் நிரப்புகள் 5 மார்க் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ்க்கும் 5 மினிட்ஸ் தான் டைம். அந்த டைமுக்குள்ளே மேனேஜ் பண்ணி நீங்கள் எழுதிடணும். அதுக்கப்புறமா இருக்கிறது சுருக்கமான விடையில். இதில் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். ஸோ 10 மார்க் இருக்குது இந்த செக்ஷனுக்கும். நீங்கள் பெர் கொஸ்டின் 1 மினிட், 10 மினிட்ஸில் இந்த செக்ஷனை கவர் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தபடியாக 2 மார்க். 2 மார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 5 2 மார்க் செலக்ட் பண்ணி எழுதணும். இந்த 5க்கும் சேர்த்து நீங்கள் 15 மினிட்ஸில் அந்த டாஸ்க்கை முடிச்சிடணும். அதுக்கு அடுத்தபடியாக அணி அப்புறம் அலகிடல், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 10 மினிட்ஸ் தான் டைம். ஸோ ஈச் கொஸ்டின் 5 மினிட்ஸ். 10 மினிட்ஸில் இதை முடிச்சிடணும். அதுக்கப்புறமா துணைப்பாடம் 2x5, 2 துணைப்பாடம் எழுதணும். 10 மார்க்ஸ் இருக்குது. இதில் ஒரு துணைப்பாடமுக்கு 10 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஒரு பேஜ் அளவுக்கு எழுதினா போதும். 20 மினிட்ஸில் 2 5 மார்க் எழுதணும். ஸோ 50 மார்க்ஸை நாம் 60 மினிட்ஸில் அச்சீவ் பண்ணிடலாம். 50 மார்க்ஸை 60 மினிட்ஸில் அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பழமொழி அப்புறம் தமிழாக்கம், அதில் 10 மார்க்ஸ் இருக்குது. 5 மார்க் அதுக்கப்புறம் ஒரு 5 மார்க், மொத்தமாக 10 மார்க் கவர் ஆகுது. ஸோ அதுக்கு 10 மினிட்ஸில் அந்த செக்ஷன்ஸ் கவர் பண்ணி ஆகணும். திரும்ப வாழ்வியல் வினா, வாழ்வியல் சம்மந்தப்பட்ட வினா ஒன்று இருக்கும். இதுக்கு பாசிட்டிவாக நேர்மறை எண்ணத்தோடு பதிலளிக்கணும். அதுக்கு நம்ம 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இப்போது டோட்டலாக 10 20 மினிட்ஸில் அங்கே 10 மார்க், 5 + 5 10. ஸோ அடிஷனல் 15 மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது படிவம், பாணயம் பாராட்டல், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். படிவம் ஃபில் பண்ணுறது கவனமாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பாணயம் பாராட்டலில் முடிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 20 மினிட்ஸ் டைம். திரும்ப கவிதை அல்லது பழமொழி கதையை நிறைவு செய்தல், அதுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கு நாம் 10 மினிட்ஸ் டைமில் அதை முடிக்கலாம், முடிச்சிடணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நமக்கு மிச்சம் இருக்கிறது 15 + 15 30. ஓ 30 20 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். 40 வந்து நாம் 20 20 + 20 பிரித்தோம் அப்படின்னா பொதுக்கட்டுரைக்கு 20 நிமிஷமும் கடிதமுக்கு 20 நிமிஷமும் இருக்கும். ஆனால் நம்ம 15 நிமிஷங்களில் பொதுக்கட்டுரையும் கடிதத்துக்கும் 15 நிமிஷங்களில் முடிக்கும்போது நமக்கு 10 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் செக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதில் நம்ம டைமை கம்மியாக தான் நமக்கு கிடச்சிது அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் நமக்கு 5 நிமிஷமாவது திரும்ப ஆன்சர் ஷீட்டை திரும்பி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு 5 மினிட்ஸாவது இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நாளைக்கு எல்லோரும் செகண்ட் பேப்பர் நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.